கலைஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி நெல்லையில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லை மாவட்ட திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவுடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஞானதிரவியம் எம்பி, மேயர் சரவணன், மாநில வர்த்தகணி இணை செயலாளர் மாலை ராஜா, மாநில மகளிர் சங்கரணி துணைச் செயலாளர் விஜிலா சத்யானந்த், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் பெருமாள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பிரபாகரன், பேச்சு பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளரும் கீழநத்தம் பஞ்சாயத்து தலைவருமான அனுராதா ரவி முருகன், மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் வி சுரேஷ், கிரிஜா, பகுதி செயலாளர்கள் தச்சை சுப்பிரமணியன், அண்டஞ்சலத்துறை ஒன்றிய செயலாளர் அருண்மணி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அனிதா, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு துணை அமைப்பாளர்கள் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை வீரபாண்டியன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன், கவுன்சிலர்கள் உலகநாதன், கருப்பசாமி கோட்டையப்பன், ரவீந்திரன், கிட்டு என்ற ராமகிருஷ்ணன், பவுல்ராஜ், இந்திராமணி, கந்தன், சுந்தர், நித்யா பாலையா, வில்சன் மணித்துறை, மத்திய மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் ஆறுமுகராஜா, முன்னாள் மாவட்ட பொருளாளர் அருண்குமார், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் நவநீதன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மாயா, 7வது வார்டு வட்ட பிரதிநிதி சுண்ணாம்புமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாளைப்பகுதி எம்எல்ஏ அப்துல் வகாப் தலைமையில் துணை மேயர் ராஜு மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மேயர் சரவணன், மண்டல சேர்மன் மகேஸ்வரி, கவுன்சிலர்கள் சுதாமூர்த்தி, உலகநாதன், கந்தன், கோகுலவாணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மேயர் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலும் திரளான திமுகவினர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.